अस्मत् गुरु समारंभाम् यतिशेखर मध्यमाम् लक्ष्मी वल्लभ पर्यंताम् वंदे गुरु परंपराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகின்ற திருமங்கை ஆழ்வார் பல பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்து கொண்டு வந்தவர் தம்முடைய பெரிய திருமொழி ஆறாம்பத்தினுடைய தொடக்கத்திலேயே திருவிண்ணகர் என்கின்ற ஒப்பிலியப்பன் எழுந்தருளியிருக்கின்ற திவ்ய தேசத்தை மூன்று பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே முதல் பதிகத்திலே அந்த எம்பெருமானை பார்த்து ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள், அதை நீ எனக்கு அருள்வாயானால் வேண்டேன் மனை வாழ்க்கையை என்று, இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு ஈடுபாடு இல்லை விருப்பமில்லை என்பதை அவனிடத்திலே தெரிவித்தார். ஆனாலும் எம்பெருமான் உடனே அவருக்கு அந்த அருளை புரியாமையினாலே தமக்கு இன்னும் இந்த உலக வாழ்க்கை முதலானவற்றிலே ஈடுபாடு இருக்கிறது விருப்பம் இருக்கிறது என்று எம்பெருமான் நினைத்து கொண்டு விட்டானோ என்று சந்தேகித்து ஆழ்வார் என்ன செய்கிறார், நான் உன்னை அடைந்தேன் ஆகையினாலே இந்த விஷயங்களிலெல்லாம் நான் ஈடுபாட்டை விட்டுவிட்டேன் என்று தம்முடைய அந்த இதர விஷய வைராக்கியம், அதாவது உலக வாழ்க்கையில் பற்று இல்லாமை, அதை இரண்டாம் பதிகத்திலே தெரிவிக்கின்றார். அதிலே மூன்றாம் பாட்டு அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இந்த உலகத்திலே நாம் வந்து பிறக்க வேண்டுமானால் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்திலே வந்து தங்கித்தானே பிறக்க வேண்டும். இந்த கர்ப்பத்திலே தங்கி இருப்பது என்பது எவ்வளவு கொடுமையான காரியம், அது எதற்கும் நமக்கு உதவாது. மறுபடியும் பிறப்பு, அதிலிருந்து பிறந்து சில காரியங்களை செய்கிறோம், மறுபடியும் இறப்பு, மறுபடியும் பிறப்பு என்று இதுவே ஒரு சுழலாக இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் உன்னுடைய திருவடிகளை வந்து அடைகிறேன் என்று மூன்றாம் பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். மானே நோக்கி அர்த்தம் வயிற்று குடியில் உழைக்கும் பூனேராக்கன்னை உதவாமை உணர்ந்துணர்ந்து வானே மாநிலமே வந்து வந்தென் மனத்திருந்ததேனே நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. எம்பெருமானை வானே மாநிலமே என்று தெரிவிக்கின்றார். வானே என்றால் வான் என்கிறது நித்திய விபூதியான பரமபதத்தை குறிக்கிறது என்றும், மாநிலம் என்கிறது லீலா விபூதியான மற்ற உலகங்களை குறிக்கிறது என்றும் கொள்ளலாம். ஆக வானே மாநிலமே என்று எம்பெருமானை பார்த்து சொன்னால் என்ன பொருள் அதற்கு என்றால், நித்திய விபூதியையும் நிர்வகித்து நடத்துபவன் அவன்தான். மாநிலமான இந்த லீலா விபூதி மற்றைய உலகங்கள் அவற்றையும் நிர்வகித்து நடத்துபவன் எம்பெருமான் தான். அவ்வளவு உயர்ந்தவனாயிருக்கிற எம்பெருமான் அவன் என்ன செய்கிறான், வந்து வந்து என் மனத்திருந்த தேனே. வந்து வந்து என்பதற்கு இரண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். வந்து உவந்து, அதாவது என்னுடைய மனத்திலே வந்திருக்கிறான். எப்படி வந்திருக்கிறான் என்றால் உவந்து வந்திருக்கிறான், மிகவும் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறான் என்று அப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது அவன் வந்து வந்து என்பதனாலே ஒரு முறை வந்தால் அவனை நீ என்னிடத்திலே வராதே போ என்று கழுத்தை பிடித்து தள்ளினாலும் கூட மறுபடியும் வருகிறானவன். இந்த போன முறை நம்மை தள்ளினவன் இந்த முறை ஏற்றுக்கொள்ளுகிறானா பார்க்கிறோம் என்று இப்படித்தான் தானே விரும்பி வருகிறானாம். அப்படி வந்து வந்து என் மனத்திருந்த தேனே, எனக்கு தேன் போலே இனியவனே, நான் என்ன செய்தேன் என்று அதை முன்னடிகளிலே தெரிவிக்கின்றார். மானே நோக்கியர்தம் வயிற்று குழியில் உழைக்கும் என்று, மானே நோக்கியர் என்னால் மானின் கண்கள் போன்ற மருண்ட கண்களை உடைய பெண்களாம். அந்த பெண்களுடைய வயிற்று குழி என்னால் அவர்களுடைய கர்ப்பம் அதிலே உழைக்கும் என்றால் கிடந்து துன்பப்படும். ஊனே ராக்கை, இந்த ஊன் மிகுந்த ஆக்கை சரீரம் இருக்கிறதே, இந்த ஆக்க தன்னை உதவாமை, இது நமக்கு உதவாது. இந்த உலகத்திலே பிறந்து எடுக்கின்ற சரீரம் எதுவாயிருந்தாலும் அது நம்மை இன்னும் கீழே தள்ளுவதற்கு உதவுமே தவிர நம்மை மேலே அழைத்து செல்வதற்கு உதவாமை. அதை உணர்ந்து எம்பெருமானே வானே மாநிலமே வந்து வந்தேன் மனத்திருந்த தேனே திருவிண்ணகர் மேயவனே நின்னடைந்தேன் உன்னுடைய திருவடிகளை நான் வந்து அடைந்தேன் என்று இந்த மூன்றாவது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார்.
அடுத்தபடியாக நான்காவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படி வந்து பிறக்கிற பிறவிகளிலே நமக்கு உற்றார் சுற்றத்தவர் என்று எத்தனை உறவினர்கள் ஏற்படுகிறார்கள் என்றால், அத்தனை உறவினர்களும் கூட நமக்கு கடைசி காலத்திலே யாரும் வந்து உபகாரம் செய்ய மாட்டார்கள் என்பதை நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன். உன்னுடைய திருவிடிகளை வந்து அடைந்தேன், நீ என்னை ரட்சித்தருள வேணும் என்று நான்காவது பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். பிரிந்தேன் பெத்த மக்கள் பெண்டிரன்னிவர் பின்னுதவாதறிந்தேன், நீ பணித்தவருள் என்னும் உள்வாடுருவியறிந்தேன், ஐம்புலன்களிடர்தீர எரிந்து வந்து தெரிந்தேன் நின்னடிக்கே திருவிண்ணகர்மேயவனே. பெற்ற மக்கள் பெண்டிர் என்று இவர் என்றார். நம்முடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகளாயிருந்தாலும் கைப்பிடித்த பெண்டிர்களாயிருந்தாலும் அவர்களெல்லாம் பின்னுதவாதவர் என்றால் பிற்காலத்திலே என்றால், நாம் மரணப்படுக்கையில இருக்கிற பொழுது எப்பொழுது இவன் சாவான் என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களே தவிர அவர்கள் நமக்கு உபகாரம் செய்ய மாட்டார்கள் என்கிறார். உலகத்திலே இருக்கக்கூடிய பந்துக்கள் அத்தனை பேரும் கொண்ட பெண்டிர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதும் இல்லை என்று நம்மாழ்வாரும் அருளி செய்திருக்கிறார். ஆஹா, இவர் பெண்டிரென்றிவர் பெற்ற மக்கள் பெண்டிரென்னிவர் பின்னுதவாது அறிந்தேன் என்கிறார். பின்னுதவாது என்பதை நான் பிற்காலத்திலே உதவ மாட்டார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லது இப்படியும் சொல்லலாம், இருக்கிற காலத்திலே வேண்டுமானால் ஏதாவது செய்வார்களே தவிர நாம் மறைந்து விட்டால் அதற்கு பிறகு நம்மை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் என்று அப்படியும் சொல்லலாம். இவர்களெல்லாம் உறவினர்களே அல்ல. ஆகினாலே நான் என்ன செய்தேன் என்றால், என்னுடைய ஐம்புலன்கள் அது என்ன ஆயிற்றுனா இடர் தீர உன்னிடத்திலே வந்து சேர்ந்தேன். ஐம்புலன்கள் அந்த என்னுடைய புலன்கள் ஐந்தும் என்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதை என்ன செய்தேன் என்று கேட்டால், நீ பணித்த அருள் என்னும் உள்வாளுருவி எரிந்தேன் என்று. நீ படைத்த அருள் என்றால் நீ பணித்த எம்பெருமானே, நீயே உன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளி செய்த அந்த அருள் என்கிற சொல்லாலே இங்கே சரம ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார் என்று வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டி அருள்கிறார். அதாவது கீதையிலே கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிற பொழுது என்னை சரணமடை என்று சொன்னான் அல்லவா, சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா துன்பங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொன்னானே, அந்த வார்த்தையைத்தான் இங்கே அருள் என்கிற சொல்லாலே சொல்லுகிறார் என்று காட்டுகின்றார். நீ பணித்த அருள் என்னும் அது உள் வாழ் என்னால் மிகவும் உயர்ந்த வாளாம். அந்த வாளை கொண்டு நான் என்ன செய்தேன், ஐம்புலன்கள் இடர் தீர செறிந்தேன், அவற்றையெல்லாம் வெட்டி தள்ளினேன், வெறிந்து வந்தேன். அதாவது என்னிடத்திலே கைமுதல் ஒன்னும் இல்லாதவனாய் உன்னிடத்திலே வந்து செறிந்தேன் என்றால் உன்னுடைய திருவடிகளை அடைந்தேன், நின் அடிக்கே செறிந்தேன், உன்னுடைய திருவடிகளுக்கே நான் நெருக்கமானவனாக அப்படி வந்து சேர்ந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு, திருவிண்ணகர் மேயவனே நீ என்னை அனுகிரகித்தருள வேணும். அதாவது உலக வாழ்க்கையிலே தமக்கு சிறிதும் பற்றில்லை என்பதைத்தானே இந்த பதிகத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த கிரமத்திலே உறவினர்களை விட்டேன், இந்த புலன்கள் அது என்னை துன்புறுத்தி கொண்டிருந்த பொழுது உன்னுடைய சரம ஸ்லோகத்தை நான் பற்றி கொண்டேன், உன்னை சரணமடைந்தால் விடுபடலாம் அல்லவா, ஆகினாலே இப்பொழுது நான் உன்னை சரணடைகிறேன், நீ என்னை ரட்சித்தருள வேணும் என்று இப்படி இந்த நான்காவது பாசுரத்திலே அருளி செய்தவர். அடுத்தபடியாக ஐந்தாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார், இந்த உலகத்திலே பெரிய செங்கோலோச்சி கொண்டு குடை மன்னர்களாய் வாழ்ந்தவர்களெல்லாம் கூட ஒரு நாள் மாண்டுதானே போகிறார்கள். ஆகினாலே இந்த இல்வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு எந்தவித ஈடுபாடும் இல்லை என்பதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். பாண்டேன் வண்டரையும் குழலார்கள் பல்லாண்டிகை ஆண்டார் வையமெல்லாம் அரசாகி முன்னாண்டவரே மாண்டார் என்ன வந்தாரந்தோ மனவாழ்க்கதன்ன வேண்டேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர்மேயவனே. பாண்டேன் வண்டரையும் குழலார்கள் என்று பெண்களை சொல்லுகின்றார். அதாவது பெரிய அரசர்கள் இருக்கிற பொழுது அந்த அரசர்களுக்கு அரசபையிலே பெண்களெல்லாம் வாழ்த்து பாடுவார்களாம். அதை முதலடியிலே தெரிவிக்கின்றார். பாண்டேன் வண்டு அறையும், அதாவது மிகவும் இனிய பண்களை பாடுகின்ற தேன்களை எல்லாம் பருகுகின்ற அந்த வண்டுகள், அந்த வண்டுகள் எல்லாம் ஒலி எழுப்பக்கூடிய ஒரு தன்மையை உடையன. அந்த வண்டுகள் படிந்த குழல்களை உடையவர்களாம் பெண்கள். பாண்டேன் வண்டரையும் குழலார்கள், அவர்கள் பல்லாண்டு இசைப்ப என்று அவர்களெல்லாம்
பல்லாண்டு பாடுகிறார்கள், வாழ்த்தொலியை எழுப்புகிறார்கள். யாருக்காக? ஒரு பெரிய அரசனுக்கு. அப்படி ஆண்டார் வையமெல்லாம், வையமெல்லாம் ஆண்டார் என்னால் உலகனைத்தையும் ஒரே குடையின் கீழ் தன்னுடைய ராஜ்யத்தின் கீழே வைத்துக் கொண்டு அப்படித்தான் ஆளுகின்றானாம் ஒருத்தன். ஆனால் இப்படி அரசாகி முன் ஆண்டவரே, கடைசியில் என்ன ஆகிவிட்டது என்றால் மாண்டார் என்று வந்தார். முடிவிலே பார்த்தால் அவர்கள் மாண்டு போய்விட்டார்கள். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தவனும் இன்றைய தினம் அவன் எங்கே என்று கேட்டால், தான் இருக்கிற காலத்திலே எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆண்டான், ஆனால் இன்றைக்கு அவன் அப்படியெல்லாம் ஆண்டவன் எங்கே என்று கேட்டால் மாண்டார் என்று வந்தார் என்று அவர்களெல்லாம் மாண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருக்கிற காலத்திலே எத்தனை மண் அவனுக்கு சொந்தமாய் இருந்தது, ஆனால் இப்பொழுது அவனுக்கு எத்தனை மண் சொந்தமாய் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் இதை என்ன சொல்லுவது? நம்மாழ்வாரும் கூட திருவாய்மொழியிலே ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கடைசியில் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் என்று அருளி செய்தார். அதை இங்கே திருமங்கை ஆழ்வாரும் நமக்கு அற்புதமாக காட்டுகின்றார். ஆயினால இப்படி முன் ஆண்டவரெல்லாம் மாண்டொழிந்தார்கள், ஆகையினாலே அந்தோ மனவாழ்க்கை தன்னை வேண்டேன், ஆகையினாலே இந்த உலக வாழ்க்கை அதுவும் இல்வாழ்க்கை அதை நான் வேண்டவே வேண்டேன், எனக்கு திரிதும் அவற்றிலே ஈடுபாடு இல்லை, நின்னடைந்தேன், உன்னுடைய திருவடிகளை நான் சரணமடைந்தேன், திருவிண்ணகர் மேயவனே, திருவிண்ணகரிலே எழுந்தொழியிருப்பவனே, உன்னுடைய திருவடிகளை நான் சரணடைந்திருக்கிறபடியினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை உஜ்ஜீவிக்கும்படி செய்ய வேண்டும். உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டு என்றைக்கும் மாளாத நிலையான அந்த மீளாத கதி, அந்த மோட்சம், பரமபதத்திலே அனுபவம், அதை நீ எனக்கு தர வேண்டும் என்று அந்த எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். திருவிண்ணகர் அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.